பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடை ரிசல்ட்டை குறித்த முக்கியமான தகவல்களை நம்ம பார்க்கலாம். ஸோ ரிசல்ட்டை பொறுத்தவரையிலும் என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க, ரிசல்ட்டை பொறுத்தவரையிலும் எப்பொழுது வர இருக்கிறது, ஏன் இவ்வளவு காலதாமதம், எப்படி பார்ப்பது அப்படிங்கிற விஷயங்களை நாம் இந்த வீடியோவில் தொடர்ச்சியாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. இதனால் நாங்கள் போகிற நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். அரசு சம்மந்தமான வேலைவாய்ப்புகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட வாட்ஸ்அப் டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் என்ன ஆட் ஆகலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன், யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க நண்பர்களே. கண்டிப்பாக ரேஷன் கடை தேர்வுகளுக்கு இது மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கக்கூடும். ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரேஷன் கடை ரிசல்ட்டை பொறுத்தவரைக்கும் என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 38 மாவட்டம் காத்து கொண்டிருக்கின்ற ஒரு ரிசல்ட் அப்படின்னே சொல்லலாங்க. ரிசல்ட்டை பொறுத்தளவு என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு சில நாட்களில் ரிசல்ட் வருவதற்கான டேட் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறதாக தெரிவித்திருக்கிறார்கள். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரேஷன் கடை பணி நியமன ஆணை அப்பாயின்மெண்ட் லெட்டர்ஸ்லாம் எப்படி எடுப்பது அப்படிங்கிறது எல்லாமே பெரிய குஷி மார்க்காகவே இருக்குது. கண்டிப்பாக ரிசல்ட் வரும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்துட்டு கவர்மெண்ட் கொடுக்கின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் மட்டுமே லிங்க்ஸ் வழியாக தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ அப்பாயின்மெண்ட் லெட்டர்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா அந்த லிங்க்ஸ் வழியே வந்துட்டு நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ டவுன்லோட் பண்ணி எடுக்கிற மாதிரியான விஷயங்கள் தான் நம்மளுக்கு இருக்கும் நண்பர்களே. அது மட்டும் இல்லாத தபால் மூலியமாகவும் நம்மளுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ரிசல்ட்டை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு, அதாவது யாருக்கெல்லாம் வந்துட்டு இதில் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு செய்தவர்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ சீனியாரிட்டி பிரகாரம் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் இதில் பெண்களுக்கும் முன்னுரிமை அளிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த குவாலிட்டிஸ்லாம் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ ரிசல்ட்டை பொறுத்தவரைக்கும் ஏன் இவ்வளவு காலதாமதம் பார்த்திங்கன்னா, தற்பொழுது வேலை செய்து கொண்டிருக்கின்ற இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டணங்களுக்கு பதவி உயர் அளித்த பின்னர் ரிசல்ட்கள் வழங்க வேண்டும் அப்படிங்கிறது உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்புங்க. ஸோ அதை தொடர்ந்து தான் அந்த வேலைப்பாடுகள் தான் போய்கொண்டு இருக்கிறது, ஓகேங்களா. ஸோ ரேஷன் கடை தேர்வுகளுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னென்னு பார்த்திங்கன்னா, அவர்களுக்கு ஒரு 1250 வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை தெரிவித்திருக்கிறார்கள். கண்டிப்பாக இது ரேஷன் கடை தேர்வுகளுக்கு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கக்கூடும் அப்படின்னு நினைக்கிறேன், ஓகேங்களா. அண்ட் தென் பார்த்திங்கன்னா ரிசல்ட்டை பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரியான அப்டேட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க நண்பர்களே. இந்த மாதிரியான உண்மை தகவல்களை தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும்.